இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அப்பொழுது ஆட்சிக்கு வந்தது முதல் விவசாயிகளுக்கு சேவை செய்வதையே முக்கிய நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்த அவர் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அது பற்றிய சில முக்கியமான செய்திகளையும் மேலும் பல தகவல்களையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். இது குறித்து பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது 2014 முதல் விவசாயிகளுக்கு சேவை செய்வதையே முக்கிய நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாட்டின் விவசாயிகளில் 80% பேர் சிறு விவசாயிகளாக இருக்கிறார்கள். விவசாயிகளின் வேதனைகளை அறிந்தவன் என்பதால் அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நான் செயல்படுத்தியும் வருகிறேன். என்னுடைய ஆட்சியில் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான விதைகள், உரம், பயிர் காப்பீடு என்று சிறு விவசாயிகளுக்கான திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவசாயிகளின் நலனுக்காகவே 3 வேளாண் சட்டங்களும் கொண்டு வரப்பட்டன. வேளாண் சட்டங்களை ஆதரித்த விவசாய சங்கங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த வேளாண் சட்டங்களின் நலனை ஒரு தரப்பு விவசாயிகளுக்கு எங்களால் புரிய வைக்க முடியவில்லை. எனவே வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறோம். டெல்லி எல்லையில் கூடியிருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும். வேளாண் சட்டங்களை முறைப்படி திரும்ப பெற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆக இறுதியில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பலன் கொடுக்கும் வகையில் இந்த வேளாண் சட்ட மசோதாவானது அரசால் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியானது இன்று பிரதமர் மூலமாக வெளியாகியும் இருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவெனில், சீனா அருணாச்சல பிரதேசத்தின் அருகில் புதிய கிராமம் ஒன்றை கட்டியிருப்பது செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. நாளுக்கு நாள் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையே எல்லை தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கடந்த வருடம் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட மோதலுக்கு பின் அந்த பகுதியில் அசாதாரணமான சூழலே நிலவுகின்றது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தை தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடி வருகிறது. இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமமானது சீனா அந்த பகுதியை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்பு துறையின் அறிக்கையில் அருணாச்சல பிரதேச எல்லை பகுதியில் சீனா புதிய வீடுகளை கட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதற்கான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. இந்த அறிக்கையை அடுத்து இந்திய மத்திய பாதுகாப்பு துறை இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தியும் வருகிறது. சீனாவுடைய இந்த ஆக்கிரமிப்புகளை இந்தியா எந்த காலத்திலும் அனுமதிக்காது என்றும் பதில் கூறப்பட்டிருக்கிறது. 2019 வெளியான செயற்கைக்கோள் புகைப்படங்களில் இந்த கிராமங்கள் இல்லை. எனவே சீனா ஒரே வருடத்தில் மட்டும் அருணாச்சல பிரதேச எல்லை பகுதியில் 4 புதிய கிராமங்களை உருவாக்கி இருப்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இது பற்றி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருப்பதாவது, எல்லையில் நடைபெற்று வரக்கூடிய செயல்கள் தொடர்ந்து எங்களால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சீனா தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே இப்படித்தான் சட்டவிரோதமான கட்டுமான பணிகளையும் ஆக்கிரமிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமான செயல்களை இந்தியா என்றுமே ஏற்காது. இந்தியா தனது கண்டனத்தை இதன் மூலம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியா பாதுகாப்பை வலுப்படுத்தவும் படைகள் துரிதமாக செயல்படவும் எல்லைப் பகுதியின் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் எல்லைப் பகுதியில் சாலைகள், பாலங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியும் வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சீனா புதிதாக கட்டியிருக்கக்கூடிய கட்டுமானம் சர்வதேச எல்லைக்கு 6 கிலோமீட்டருக்கு அருகில் அமைந்திருக்கிறது. அதே போல அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் யார் என்பது குறித்த தெளிவான தகவல்களும் இன்னும் தெரிய வரவில்லை முழுமையாக. இருந்தாலும் சீனா கட்டியிருப்பதாக கூறப்படும் இந்த கிராமம் குறித்த தொலைத்தொடர்பு சேட்டலைட் புகைப்படங்கள் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. மொத்தம் 60 வீடுகள் கொண்ட புதிய கிராமத்தை சீனா அருணாச்சல பிரதேசத்தில் கட்டியிருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். 2019 இங்கு இல்லாத கிராமம் கடந்த 2 வருடங்களில் சீனா மூலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2020 அருணாச்சல பிரதேசத்தில் அதன் எல்லைக்கருகே கிராமம் ஒன்றை சீனா கட்டியது. அந்த கிராமத்திலிருந்து 93 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிராமத்தை சீனா கட்டியிருப்பதாக சேட்டலைட் விவரங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றன. ஆங்கில ஊடகமான NTTV இந்த செய்தியை ஆதாரங்களோடு வெளியிட்டும் இருக்கிறது. அதன்படி இந்த புதிய கிராமம் இந்தியாவின் எல்லை 6 கிலோமீட்டருக்கு உள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதல் கிராமம் குறித்த செய்தி கடந்த வருடம் வெளியாகியும் இருந்தது. இதை சில நாட்களுக்கு முன் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனும் உறுதி செய்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது 2 கிராமம் கட்டப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சீனா முறைகேடாக ஆக்கிரமித்த நிலங்களில் இந்த கட்டுமானங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இங்கு 60 மேற்பட்ட வீடுகளை சீனா கட்டியும் இருக்கிறது. கட்டுப்பாட்டு பகுதிக்கும் சர்வதேச எல்லைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு சொந்தமான பகுதியில் சீனா இதனை கட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த கட்டுமானத்திற்குள்ளே சீன மக்களும் சீன ராணுவத்தினரும் இருக்கிறார்களா என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. இதற்கான சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன.
இந்த புகைப்படங்கள் மேக்சர் டெக்னாலஜிஸ் அண்ட் பிளானட் லேப்ஸ் நிறுவனம் மூலமாக பெறப்பட்டது. இது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷியோமி கிராமமாகும். இது இந்தியாவிற்கு கீழே வரக்கூடிய ஒரு கிராமம். அதே போல இந்த கட்டிடம் ஒன்றில் உச்சி மாடியில் பெரிய அளவில் சீன கொடியானது வரையப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருந்து பார்த்தால் சீன கொடியை பார்க்கும் வகையில் அது வரையப்பட்டிருக்கிறது. அதே போல டிஜிட்டல் மேப் சர்வே, ஜியோ லொகேஷன் சர்வே ஆகியவையும் இந்த பகுதி இந்தியாவிற்கு கீழ் வருவதை உறுதி செய்திருக்கின்றன. ஆனால் இந்திய ராணுவம் இதனை மறுத்திருக்கிறது. சீனாவிற்கு கீழ் வரக்கூடிய வடக்கு கட்டுப்பாட்டு பகுதியில் இந்த இடம் வருவதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த பகுதி சர்வதேச எல்லைக்கும் கட்டுப்பாட்டு பகுதிக்கும் இடையில் வருவதால் கண்டிப்பாக அது இந்தியாவிற்கு சொந்தமான இடம்தான் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அருணாச்சல பிரதேச அரசு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது என்பது இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று. அதாவது சீன எல்லையில் அருணாச்சல பிரதேசத்தில் குறைந்தபட்சம் 60 கட்டிடங்களை கொண்ட இரண்டாவது பகுதி அல்லது கிராமத்தை சீனா கட்டி முடித்திருப்பதாகவே சேட்டலைட் படங்கள் காட்டுவதில் நன்றாகவே தெரிந்திருக்கின்றன. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லையில் மோதல் போக்கு நிலவு வரக்கூடிய நிலையில் இரண்டு தரப்பும் அதிக அளவிலான வீரர்களை எல்லையில் குவித்து வருகின்றன. இது குறித்த பல செய்திகளையும் கடந்த பல காலங்களாகவே நம்முடைய சேனலில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். குறிப்பாக கடந்த வருடம் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு காஷ்மீர் மட்டுமில்லாமல் அருணாச்சல பிரதேசத்திலும் இரு தரப்பிற்கும் இடையே அமைதியற்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருந்தது. இந்தியாவும் சரி சீனாவும் சரி எல்லையில் அதிக அளவில் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்து வருகின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் சீனா புதிய கிராமம் ஒன்றையே கட்டியிருப்பதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் பென்டகனானது தெரிவித்திருந்தது. 100 குடும்பங்கள் வாழக்கூடிய வகையில் சீனா அங்கு கிராமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் அது கிராமம் இல்லை என்றும் ராணுவ முகாம் என்றும் கூட தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் சர்ச்சைக்குரிய பகுதியில் சீனா மற்றொரு கிராமத்தை கட்டியிருப்பதாக NDTV நிறுவனமானது செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது முன்பு அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவால் கட்டப்பட்ட சர்ச்சைக்குரிய கிராமத்திற்கு கிழக்கே 93 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறது. 2019 எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களில் இந்த கட்டுமானம் இல்லை. இருந்தாலும் தற்பொழுது இந்த மிகப்பெரிய கட்டுமானம் சேட்டலைட் படங்களில் தெளிவாக பதிவாகியிருப்பதாகவே NDTV நிறுவனமானது குறிப்பிட்டிருக்கிறது. முன்னதாக எல்லை பகுதியில் சீனா மேற்கொண்டு வரக்கூடிய கட்டுமானங்கள் குறித்து மத்திய அரசு கூறுகையில், சீனா கடந்த பல ஆண்டுகளாகவே எல்லை பகுதிகளில் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்திய பகுதிகளிலும் கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை இந்தியா ஏற்கவில்லை என்றும் அது கூறியிருந்தது. இந்த இரண்டாவது கட்டுமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மற்றும் சர்வதேச எல்லைக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த பகுதியை இந்தியா தனது சொந்த பகுதி என்றே கூறியும் வருகிறது. இந்த கட்டுமானத்தில் சீன மக்களோ அல்லது ராணுவத்தினரோ இருக்கிறார்களா இல்லையா என்பது குறித்த தெளிவான தகவல்களும் இன்று வரையிலும் இல்லை. இது தொடர்பாகவும் இந்திய ராணுவம் NDTV நிறுவனத்திடம் கூறுகையில், நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் சீன பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லேக்கின் வடக்கே அமைந்திருக்கிறது என்று தெரிவித்தது. இருந்தாலும் இந்த கட்டுமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மற்றும் சர்வதேச எல்லைக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருப்பதை இந்திய ராணுவமானது மறுக்கவில்லை. இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதியை இந்திய சீன போருக்கு பிறகு சீனா ஆக்கிரமித்துக் கொண்டது. முன்னதாக கடந்த வருடம் நாடாளுமன்றத்தில் பேசிய அருணாச்சல பிரதேச பாஜக MP தபீர்கா கூறியிருந்ததாவது, இந்திய பகுதியை அதாவது அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டிய பகுதியை சீனா எந்த அளவிற்கு கைப்பற்றியது என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை என்று நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்களிடம் நான் கூற விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார். மேலும் 2017 டோக்லாமில் இந்தியா சீனாவிற்கு இடையே பல மாதங்கள் நீடித்த மோதலை குறிப்பிட்டவர், டோக்லாம் மோதலை போல மற்றொன்று நடந்தால் அது நிச்சயம் அருணாச்சல பிரதேசத்தில் தான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்திய அரசின் ஆன்லைன் மேப் சேவையான பாரத் மேப்ஸில் இந்த புதிய கட்டுமானம் இந்தியாவிற்குள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் பல வல்லுநர்களும் இந்த கட்டுமானம் இந்தியாவின் சர்வதேச எல்லைக்குள் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதையும் உறுதி செய்கிறார்கள். இது இந்தியாவின் எல்லைக்குள் இருந்தாலும் புவியியல் ரீதியாக சீனாவிற்கு மிக அருகிலேயே இருக்கிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் விமானம் தரையிறங்கும் இடத்திலிருந்து வெறும் 33 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த கட்டுமானமானது அமைந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தின் ஷியோமி மாவட்டத்தின் இந்த படங்களில் பல கட்டிடங்கள் இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. மேலும் கட்டிடங்களின் மாடிப்பகுதிகள் சீனாவின் கொடியை போல பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை சேட்டலைட் மூலம் பார்த்தால் கூட தெளிவாக தெரியும் வகையில் தான் இருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்பதை சீனா சொல்ல விரும்புகிறது. இது போன்ற நடவடிக்கைகளால் இந்தியாவின் இமயமலை எல்லை பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பதாக இந்திய வல்லுநர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பகுதியில் உள்ள யாரும் சீன மொழி பேசாத பொழுதிலும் இது போன்ற நடவடிக்கைகளால் சீன எல்லையை ஆக்கிரமிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியும் இருக்கிறார்கள். இப்படி எல்லை பகுதியை பொறுத்தவரையிலும் சீனாவின் அட்டகாசமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது குறித்த தகவல்களும் அவ்வப்பொழுது வெளியாகி இந்தியர்களை கோபமடையவும் செய்து வருகின்றன. எனவே ராணுவ நடவடிக்கைகள் மூலமாக இந்தியா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சியை கையில் எடுத்து சீனாவின் கொட்டத்தை அடக்கினால் மட்டுமே இது போன்ற தொடர் சவால்களையும் சீனாவின் தொந்தரவுகளையும் நாம் முறியடிக்க முடியும். இது பத்தின உங்களோட கருத்து என்னங்கறத பத்தியும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்தியா மற்றும் சீன ராணுவத்தினருக்கிடையே கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த வருடம் மோதல் வெடித்தது. இதில் இந்திய வீரர்கள் 20 வரையிலும் வீரமரணம் அடைந்திருந்தார்கள். இந்த தகவல் பற்றி நாம் பலமுறை விவாதித்திருக்கிறோம் நம்முடைய சேனலில். இந்த மோதலில் 40 மேற்பட்ட சீன வீரர்கள் உயிரிழந்ததாக
உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வெறும் 4 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக சீனா கூறியிருந்தது. இந்த மோதலை தொடர்ந்து இந்தியா சீனாவிற்கிடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகளில் படை விலகல் தொடர்பாகவும் படை குறைப்பு தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கிடையே சில தீர்மானங்கள் எட்டப்பட்டு அவை படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வந்தன. இந்த சூழலில் இந்தியா சீனாவிற்கிடையிலான 13வது கட்ட பேச்சுவார்த்தையானது அக்டோபர் 10 என்று நடைபெற்றது. இதில் எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா செய்த ஆக்கப்பூர்வமான பரிந்துரையை சீனா ஏற்கவில்லை. இதனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான தீர்மானமும் எட்டப்படாமல் நிறைவடைந்தது. இந்த நிலையில் நேற்று இந்தியா சீனா எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கூட்டமானது நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விரைவில் 2 நாடுகளுக்கிடையேயான 14வது சுற்று பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்த முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இந்திய சீன எல்லையின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் நிலவக்கூடிய நிலைமை குறித்து இரு தரப்பினரும் நேர்மையான மற்றும் ஆழமான விவாதங்களை நடத்தினார்கள். மேலும் அக்டோபர் 10, 2021 என்று நடைபெற்ற இருதரப்பு மூத்த தளபதிகளின் கடைசி சந்திப்பிற்கு பிறகான அதன் முன்னேற்றங்களையும் ஆய்வு செய்தார்கள். இது சம்பந்தமாக இருதரப்பினரும் அமைதியை மீட்டெடுக்க கிழக்கு லடாக்கின் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் எஞ்சியிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இடைக்காலத்தில் நிலையான சூழலை உறுதி செய்து அசம்பாவிதமான சம்பவங்களை தவிர்க்க வேண்டும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. ஏற்கனவே இருக்கக்கூடிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் நெறிமுறைகளுக்கு இணங்கி அனைத்து உராய்வு புள்ளிகளிலும் இருந்து படை விலகல் என்ற இலக்கை அடைவதற்காக இருதரப்பும் விரைவில் மூத்த தளபதிகளுக்கிடையேயான 14வது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்றும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. இவ்வாறு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அந்த அறிக்கையில் கூறப்பட்டும் இருக்கிறது. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.